நமச்சிவாய். கடன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வந்து இருக்கிறதுலேயே ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம்ன்றது அதுதான் வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு இதில் வந்து மெயினாக வந்து நம்ம வந்து பார்க்கும்பொழுது ஒவ்வொரு ஜாதக ரீதியாக நம்ம எடுத்து பார்க்கும்பொழுதும் வந்து ஒவ்வொரு ஜாதகத்திலுமே வந்து இஷ்ட தெய்வம், பலன தெய்வம், தர்ம தெய்வம் அப்படின்ற மாதிரி, தர்ம தெய்வத்தை, பலன தெய்வத்தை, இஷ்ட தெய்வத்தை அப்படின்ற மாதிரியான விஷயங்களாக சொல்லலாம். ஸோ அப்படி சொல்லும்பொழுது அது வந்து குறிப்பிட்ட ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலையும் பார்த்துட்டு அவர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு தெய்வத்தை வழிபட்டாலோ அல்லது கோவிலுக்கு சென்றாலோ அவர்களுக்கு கடனோ அல்லது வேறு ஏதாவது வேறு எதுவான ஒரு கஷ்டங்கள் எதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து க்யூர் ஆகும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக பார்க்கலாம். அப்படி இல்லாமல் நம்ம வந்து பொதுப்படையாக சொல்லும்பொழுது எவ்வளவுக்கு எவ்வளோ அக்யூரேட்டாக நம்ம வந்து சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை எடுத்து நம்ம வந்து பார்த்தோம்னா லக்ன ரீதியாக அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் வந்து ராசி தெரிந்தவர்களுக்கு அனைவருக்குமே ஜாதகம் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே அந்தந்த லக்னம்னா என்னன்றது தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்போ அந்த அவர்களுடைய லக்னம் என்னன்னு தெரிந்து கொள்ள வேண்டியது. அப்போ நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து அவர்கள் அவரவர்களுடைய லக்னத்திற்கு ஏற்றவாறு செய்து வருவதுங்கிறது அவர்களுக்கு நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். ஸோ இன்னொரு விஷயம் இதில் வந்து ப்ரீ ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கடன் ரீதியான விஷயத்தை எப்பொழுதுமே கடன் கடன் என்று அதையே நினைத்து கொண்டிருக்காதீர்கள், அதையே திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருக்காதீர்கள். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் கமெண்ட் பண்ணும்போது கூட யூடியூப்பில் வந்து ஏதாவது ஒரு கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அதை எனக்கு இவ்வளோ கடன் இருக்குது அவ்வளோ கடன் இருக்குன்னு அந்த அதை கூட வந்து கமெண்ட் பண்ணுறாங்க, வெளியில் கூட சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயத்திற்கு அவர்கள் வந்து இந்த மாதிரி நம்ம வெளியில் பொதுப்படையாக சொல்கிறோமேன்றதுக்கு எந்த ஒரு அவர்கள் நினைப்பும் இருப்பதில்லை. அது மாதிரி கடன் அப்படின்ற ஒரு விஷயத்தை எப்பொழுது அவர்கள் திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் அதே விஷயத்தை அவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்களோ அது ஜாஸ்தி தான் ஆகும். அது தெய்வத்திடம் சொன்னாலும் அப்படி தான், அவங்க நண்பர்களிடம் சொன்னாலும் அதுதான். அதனால் அந்த கடன் கடன் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை சொல்லாமல் எனக்கு கடன் தீர வேண்டும் கடன் தீர வேண்டும் என்று நினைப்பதற்கு பதிலாக பணம் சேர வேண்டும் பணம் சேர வேண்டும் என்று நினையுங்கள். பணம் சேர்ந்தால் தானாக நீங்கள் உங்களோட கடன்களை அடைத்துவிடப் போகிறீர்கள். ஸோ அது மாதிரியான விஷயங்களாக இப்போ வந்து ரெகுலராக உங்களுக்கு 500 வந்துகிட்டு இருக்குன்னா அது 1000 வந்ததுன்னா மீதி இருக்கிற 500 எடுத்து நீங்கள் உங்களுடைய கடன்கள் எவ்வளவு இருக்கிறதோ அந்த கடன்களை அடைத்துவிடப் போகிறீர்கள். ஸோ இதுதான் வந்து விஷயம். அதே போல் வந்து இந்த பரிகார முறைகள் அப்படின்ற இந்த லக்னத்திற்கு ஏற்ற மாதிரியான ஒரு பரிகார முறைகள் எல்லாமே நீங்கள் வந்து 9 தொடர்ந்து செய்ய வேண்டும். ஸோ எந்த கிழமை அப்படின்ற விஷயத்தை பார்த்தீர்கள் என்றால் அந்த கிழமை வந்து நீங்களே தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு அதீதமான பக்தி இருக்கிறது அப்படின்றது முக்கியம். அதே போல் வந்து அடுத்ததாக வந்து ஏதாவது ஒரு கோயிலுக்கு போய் வழிபடுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அதே கோயிலுக்கு எந்த கோயில் தேர்ந்தெடுக்கிறீர்களோ அதே கோவிலை தேர்ந்தெடுங்கள், அதே தினத்தை தேர்ந்தெடுங்கள். உதாரணமாக செவ்வாய்க்கிழமையாக நீங்கள் தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு வாரமும் ஒரு கோயிலுக்கு போகிறீங்கன்னா அதே செவ்வாய்க்கிழமை 9 போங்க, அதே நேரத்தில் போங்கள், அதே தெய்வத்தை எந்த நம்ம அது சொல்லியிருக்கோமோ அதே தெய்வத்தை அந்த கோயிலையே நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிட்டு போகிறது அப்படின்ற மாதிரி 9 அதே நேரத்தில் போகிறதுங்கிறது நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். வீட்லேயே இதை உட்காந்து செய்யலாமானா வீட்லேயும் தாராளமாக செய்யலாம்னு வைத்துக் கொள்ளுங்கள். வீட்லேயும் செய்கிறதுங்கிறத விட ஒரு கொஞ்சம் அதிகமாக பலன் தரக்கூடியது கோயில்களுக்கு செல்வதுங்கிறது. ஏன்னா கோயில்கள் வந்து ஒரு அனைத்து விதமான ஆற்றல்களும் குவிந்திருக்கக்கூடிய ஒரு இடம் அல்லவா. ஸோ அதனால் வந்து கோயில்களுக்கு போகிறதுங்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் பலன் அதிகமாக கிடைக்கும். அதாவது இந்த மாதிரியான கடன் ரீதியான கஷ்டங்களுக்கெல்லாம். ஸோ அதனால் வந்து நீங்கள் வீட்டில் செய்கிற மாதிரி இருந்ததுன்னா வீட்லேயும் 9 ஒரே நேரத்தை தேர்ந்தெடுங்கள், ஒரே நாளை தேர்ந்தெடுங்கள். பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த 9 தொடர்ந்து போக முடியாதே நடுவில் பிரேக் ஆகுமே அப்படின்ற மாதிரியான விஷயமாக நினைக்கிறவங்களாம் அது வந்து தனியாக நீங்கள் தனிப்பட்ட முறையிலே அதை நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பிரேக் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் தொடர்ந்து செய்து வந்தால் போதுமானது, ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா 9 அப்படின்றத பொறுத்த வரைக்கும் பெண்கள் வந்து அந்த 9 தொடர்ந்து செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைகளும் நிறைய பெண்களுக்கு ஏற்படலாம். மேஷலக்னக்காரர்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமாக எடுத்துக்கொள்வது. ஸோ மேஷலக்னக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கடன் தீர்ப்பதற்கு அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அமர்ந்த நிலையிலேயே இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு அப்படின்றது செய்வது வந்து நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். நின்றான் நடந்தான் கிடந்தான் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் வந்து திருநீர்மலையில் கேட்டிருப்பீங்க பெருமாளுடைய ஒரு கோலங்கள். அது போல் வந்து பார்த்திங்கன்னா அமர்ந்த நிலையிலே இருக்கக்கூடிய பெருமாள் எந்த வடிவமாக இருந்தாலும் அந்த வடிவத்தை வந்து பார்த்து வழிபட்டு வருவது அப்படின்றது நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். எய்தர் வந்து கோயிலுக்கு போனாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்து வழிபட்டீர்கள் என்றால் அந்த எந்த வடிவமான ஒரு பெருமாளை வழிபடுகிறீர்களோ அந்த பெருமாளுடைய நாமாக்களை சொல்வது, அவர்களுக்கு ஏற்ற விளக்கு நெய் விளக்கு ஏற்றுவது, கோயிலுக்கு போனீங்கனாலும் ஒரு விளக்கேற்றி வைப்பது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இப்போ நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். கடன் சார்ந்த ஒரு விஷயங்களை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே நீங்கள் 9 ஏற்றி வைக்கிறீர்கள் என்றால் அதற்குண்டான பலனையும் வந்து அலாதியானதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். பர்டிகுலராக கோயிலில் ஏற்றி வைக்கும்போது ரிஷபராசிக்காரர்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமாக பார்க்கும்போது மகாலட்சுமிக்கு நீங்கள் வந்து ஊதுவத்தி ஏற்றி வைப்பது, மகாலட்சுமி கோயிலுக்கு போயிட்டு ஊதுவத்தி ஏற்றுறது, மகாலட்சுமி கோயிலுக்கு போயிட்டு ஊதுவத்தி கொடுக்கறது அப்படின்ற மாதிரியான விஷயமாக வந்து பண ரீதியான விஷயங்களுக்கு சுக்கர பரிகாரமாக அமையும்னு வச்சுக்கோங்க. ஜென்ரலாகவே அதில் இந்த கடன் ரீதியான விஷயத்திற்கு நீங்கள் வந்து மகாலட்சுமி கோயிலுக்கு போயிட்டு இது இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கோவிலே சென்று ஏற்றி வைப்பதுங்கிறது நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். வீட்டை விட கோயிலையே போயிட்டு நீங்கள் வந்து மகாலட்சுமி கோயிலில் போயிட்டு அவங்களுக்கு வார வாரம் ஒவ்வொரு பேக்கெட் அப்படின்ற மாதிரி ஒரு 9 நீங்கள் வந்து எந்த மாதிரியான ஒரு ஊதுவத்தி செலக்ட் பண்ணுறீங்களோ அதே ஊதுவத்தி, உதாரணத்திற்கு மல்லி ஊதுவத்தினா மல்லி ஊதுவத்தியே தொடர்ந்து வாங்கி கொடுக்கறது அப்படின்ற மாதிரியான மல்லி ஊதுவத்தி அதிகமான ஒரு பலனை கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அல்லது பன்னீர் ரோஸ் இந்த மாதிரியான ஒரு ஊதுவத்தி, சந்தன ஊதுவத்தி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கொடுப்பதுங்கிறது நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும்.
மிதுன ராசினரை பொறுத்த வரைக்கும் முருகருக்கு அபிஷேகம் செய்வது. முருகர் பெருமான் கோயிலை கண்டெடுத்து அந்த கண் முருக பெருமானுக்கு நீங்கள் தொடர்ந்து அபிஷேகம் 9 வாரங்கள் செய்து வருவதுங்கிறது. அபிஷேகத்திற்குண்டான எல்லாவித திரவியங்களும் நீங்கள் கொடுக்க வேண்டுமா என்று அவசியம் கிடையாது. ஏதாவது ஒரு திரவியத்தை நீங்கள் கொடுத்தாலே மிதுனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் முருகருக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒவ்வொரு திரவியும் நீங்கள் வழிபடும் பொழுது உங்களுக்கு செல்வம் அதிகமாக சேர வேண்டும் என்று வழிபட்டு வந்தீர்களானால் அதற்குண்டான நிலை உங்களுக்கு ஏற்படும். ரொம்ப எளிதாக நீங்கள் வந்து கடனை தீர்த்து விடலாம். சிவனுக்கு ஆரத்தி மற்றும் தீபம் காட்டுவது அப்படின்ற மாதிரியான விஷயம் கடகராசியரை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். சிவபெருமான் சன்னதியிலே சென்று விளக்க கையில் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் கோயிலில் சுவாமிக்கு முன்னால் காட்டிட்டு வைப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயமாக தீபமாக ஏற்றி வைப்பது, சிவன் கோயிலில் போய் ஏற்றி வைப்பது, அல்லது நீங்கள் வந்து வீட்டிலேயே வந்து தீபம் தனியாக ஏற்றுவது, ஆரத்தியை தனியாக ஏற்றுவது, ஆரத்தி தனியாக காட்டுவது அப்படின்ற மாதிரி கற்பூர ஆரத்தி காட்டுறோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு விஷயம் காட்டுவது அப்படிங்கிறது கடகராசினரை பொறுத்த வரைக்கும் சிவனுக்கு 9 வாரங்கள் செய்து சிவனுடைய நாமாக்களை நீங்கள் ஜெபித்து வர வேண்டும். மந்திரங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அது வந்து அவர்களுடைய நாமாக்களாக இருந்தாலும் போதும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ராமர் கோயிலுக்கு போனீங்கன்னா ராமராமன் சொல்லலாம், பெருமாள் கோயிலுக்கு போனால் மகாவிஷ்ணுவே நமகன் சொல்லலாம், சிவன் கோயிலில் போனால் நமசிவாய மந்திரம் சொல்லலாம். இது மாதிரி எந்த கோவிலுக்கு போகிறீர்களோ, முருகருக்கு போனீங்கன்னா சுப்பிரமணியாய நமக அல்லது அவர்களுடைய ஒரு சண்முக கவசத்தை சொல்ல வருவது அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து சரவணபவ மந்திரம் வந்து இருக்கிறதுலேயே வந்து ரொம்ப அற்புதமானது. ஸோ அந்த மாதிரியான விஷயத்தை சொல்லலாம். அதனால் எப்பொழுதுமே நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திற்குமே அந்த மந்திரங்களை சேற்றுக்கொள்வதுங்கிறது அதற்கு பலம் சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். சிம்ம லக்னக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மலைமேல் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போவது அப்படிங்கிறது நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய மலைமேல் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு ரெகுலராக அமாவாசை பௌர்ணமிக்கு போய் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ அது மாதிரியாக ஏதாவது பர்வதமலை, ஏதாவது ஒரு மலை, உங்கள் சின்ன ஏதாவது உங்களுக்கு நியர்பை உங்களுடைய ஏரியா பக்கத்தில் ஏதாவது ஒரு குன்றின் மேல் இருக்கக்கூடிய மலையின் மேல் இருக்கக்கூடிய சிவனாக இருந்தாலும் அந்த சிவனை போய் வழிபட்டு வருவதுங்கிறது உடனடியாக பலன் தரக்கூடிய முறையாக இருக்கும். உங்களுக்கு சிம்மராசியினரை பொறுத்த வரைக்கும் கன்னிராசினை பொறுத்த வரைக்கும் துர்கைக்கு ராகு காலத்தில் சனிக்கிழமையில் ஊதுவத்தி, சந்தன ஊதுவத்தி, சந்தன ஊதுவத்தி துர்கைக்கு ராகு கால வேளையிலே நீங்கள் ஏற்றி வைப்பது உங்களுக்கு உடனடியாக பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இது வந்து ஏதாவது ஒரு கோயிலில் போயிட்டு துர்கை சன்னதியிலே செய்யுங்கள். அது துர்க சன்னதியிலே நீங்கள் வந்து பர்டிகுலராக காலை வேளையிலே அவருக்கு அபிஷேகம் செய்வாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் சந்தன அபிஷேகம் செய்வதற்கு உண்டான ஒரு உபாயத்தை நீங்கள் செய்தாலும் அது வந்து உடனடியாக ஒரு பெரிய உபாயமாக உங்களுக்கு இருக்கும்னு வச்சுக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களை வந்து பெருமாளுக்கு திருமஞ்சனம் செய்வது, திருமஞ்சனம் அப்படின்னா என்னன்னு தெரியாதவங்க நம்ம அபிஷேகம் செய்கிற மாதிரி தான். அந்த திருமஞ்சனம் அப்படிங்கிறது நீங்கள் பெருமாள் கோயிலில் போயிட்டு திருமஞ்சனம் செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டீர்கள் என்றால் அந்த திருமஞ்சனத்துக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கி கொடுக்க சொல்லுவாங்க. அதை போய் நீங்கள் பண்ணிவிட்டு அந்த திருமஞ்சனத்தை முழுமையாக உட்கார்ந்து பார்த்து அந்த பெருமாளுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே வருவது, திருமஞ்சனம் நடக்கும்போது நாமத்தை சொல்லிக்கொண்டே வழிபடுவது அப்படின்றது. இதை வந்து 9 வாரம் செய்ய வேண்டுமா, 9 வாரம் திருமஞ்சனம் செய்யும் அளவுக்கு என்னிடம் பணம் இருக்காது அப்படின்னு நினைப்பவர்கள் திருமஞ்சனத்திற்காக சிறிதளவு உள்ள ஏதாவது திரவியத்தையாவது கொடுங்க. ஒரு தடவை நீங்கள் ஃபுல்லாக செஞ்சிடுறீங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிற 8 வாரத்திற்கு ஏதாவது ஒரு திரவியத்தை, ஒரு மஞ்சளையாவது நீங்கள் கொடுத்து வருவது அப்படிங்கிறது, சந்தனத்தையாவது கொடுத்து வருவதுங்கிறது நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். விருச்சிகராசினரை பொறுத்த வரைக்கும் நரசிம்மருக்கு வந்து ஒவ்வொரு வாரத்திலே ஒரு நாள் தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். அந்த நாளிலே வந்து கண்டை தீபம் மாதிரி அந்த நாள் முழுவதுமே நிரந்தர தீபமாக எரியும்படியாக சிகப்பு திரியை போட்டு நீங்கள் ஏற்றி வருவது அப்படிங்கிறது நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். விருச்சிகராசினருக்கு இன்ஸ்டண்ட்டாக அதுக்கு ஒரு பலன் கிடைக்கும்னு வச்சுக்கோங்க. தனுசு ராசினரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சப்தமாதர்களிலே இருக்கக்கூடிய இந்திராணிக்கு அர்ச்சனை செய்கிறது, சப்தமாதர்களில் வந்து நம்ம வந்து தனிப்பட்ட முறையில் போய் வணங்கி அவர்களுக்கு ஒவ்வொரு அர்ச்சனை செய்வது அப்படின்றது ஒரு வழக்கத்தில் அதிகமாக இல்லாத தன்மையாக இருக்கிறது. இப்பொழுது பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அர்ச்சகரிடம் தனியாக கூப்பிட்டு இந்திராணி தேவிக்கு வந்து நம்ம அர்ச்சனை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்குண்டான புஷ்பங்களை வாங்கி கொடுத்து, வஸ்திரம் இருந்தால் வஸ்திரம் வாங்கி கொடுத்து, வஸ்திரங்கிறது உங்களுக்கு சின்னதாக ஏதாவது ஒரு ஜாக்கெட் பிட் வாங்கி கொடுத்தாலும் 9 வாரம் தாராளமாக வாங்கி கொடுக்கலாம். 50 ரூபா 100 ரூபாய்க்கு முடிஞ்சிட போகுது. நமக்கு லட்சக்கணக்கான கடனை தீர்ப்பதற்கு இந்த மாதிரியான ஒரு 100 ரூபாயில் நம்ம ஏதாவது ஒரு விஷயம் செய்ய மாட்டோமா, அந்த மாதிரியான ஒரு விஷயமாக நம்ம செய்யறதுங்கிறது நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். உடனடியாகவே பலன் தரும். மகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆதிசேஷன், ஆதிசேஷனுடைய படம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதிசேஷனில் படுத்துக்கிட்டு இருப்பார் மகாவிஷ்ணு, அவருடைய காலடியிலே அவர்களை கால்களை பாதங்களை தொட்டவாறு இருக்கக்கூடிய மகாலட்சுமியுடைய படம். இதை பற்றி நான் நிறைய பேசியிருக்கேன், இந்த படத்துடைய மகத்துவத்தை பற்றி. இந்த படத்தை வாங்கி நீங்கள் இந்த படத்தை நீங்கள் வந்து இன்டர்நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு இதை வீட்டில் வச்சுட்டு நீங்கள் வந்து வழிபட்டு வாருங்கள். புஷ்பம் போடுறது, தூபம் காட்டுறது, தீபம் காட்டுறது, சந்தனம் வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயமாக செய்வது அப்படிங்கிறதும் உடனடியாக நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இல்லைன்னா திருவேன்றம் போக முடிஞ்சதுன்னா திருவேன்றம் போயிட்டு வரலாம். உங்களுக்கு அங்கே திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போயிட்டு வர்றதுங்கிறது நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். அதே போல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு அடையாறுலேயும் இருக்குது, இங்கே சென்னை பொறுத்த வரைக்கும் அடையாறுலேயும் இருக்குது. அது மாதிரி உங்களுக்கு
உங்களுக்கு வந்து அல்லது ஸ்ரீரங்கத்துக்கு போயிட்டு வரலாம். ஸோ இது மாதிரியான இடங்களுக்கெல்லாம் சென்று வருவது அப்படின்றது அதெல்லாம் வந்து உங்களுக்கு 9 வாரம் செய்ய முடியாதவர்கள். இப்போ மெட்ராஸை பொறுத்த வரைக்கும் இருக்கிறவங்களெல்லாம் வந்து அடையாருக்கு வார வாரமே 9 வாரம் போகலான்னு வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு நாளை தேர்ந்தெடுத்து அது மாதிரி இருக்கிற அந்த மாதிரி செய்ய முடிஞ்சதுன்னா அதுவும் வந்து நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அது மாதிரி போகும்பொழுது எப்பொழுதுமே கோயிலுக்கு போகும்பொழுது அங்கே விளக்கேற்றுவதற்கு நீங்கள் எண்ணெய் வாங்கி கொடுப்பது அல்லது வந்து நெய் வாங்கி கொடுப்பது அல்லது வீட்டிலேயே எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வந்து ஒரே ஒரு விளக்காவது நீங்கள் ஏற்றுவதுங்கிறத மறந்து விடாதீர்கள். பொதுவாகவே கோவில் வாசலிலே விற்கப்படக்கூடிய கலப்படம் சார்ந்த எந்த ஒரு பொருளையும் அது வந்து நெய்யாகட்டும், தீபத்தில் வந்து பார்த்தோம்னா நிறைய நெய்யெல்லாம் போட்டு அதை டால்டாவோட கலந்துருக்காங்க, அது அப்படியே வந்து ரெடிமேடாக விற்கிறாங்க, அந்த மாதிரியான விஷயங்களை வாங்கி ஏற்றாதீர்கள். அது வந்து தேவையில்லாத ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. கும்பராசினரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா திங்கட்கிழமை அம்பாளுக்கு பாலபிஷேகம் செய்வது, அம்பாள் சன்னதியை தேர்ந்தெடுத்து திங்கட்கிழமை பாலபிஷேகம் செய்து வந்தீர்கள் என்றால் 9 வாரமுமே அந்த பாலபிஷேகங்கிறது பசும்பாலாக இருக்கணும், ஒரே ஒரு டம்ளர் பாலாக இருந்தாலும் சரி அந்த ஒரு பால் நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா போதும், அது பாக்கெட் பாலாக கொடுக்காமல் இந்த மாதிரியான ஒரே ஒரு டம்ளர் பால் கொடுத்துட்டு அவர்களுக்கு அபிஷேகம் செய்வது, அபிராமி அந்தாதி பாடுவது அல்லது அபிராமி அந்தாதியை கேட்பது அப்படின்ற மாதிரியான விஷயம் அனைத்துமே கும்பராசிக்காரர்களுக்கு உடனடியாக பலன் கொடுக்கக்கூடிய முறையாக இருக்கும். மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிவன் கோயிலே தீபம் ஏற்றுவது, அணையா விளக்காக ஏற்றுவதுன்னு பெரிய அகண்ட தீபம் இருக்கு இல்லையா, கார்த்திகைக்கெல்லாம் ஏற்றுவோமே அந்த மாதிரி ஒரு நாள் ஃபுல்லாக எரியலாம். அதாவது ஈவினிங் டைமில் போகிறோம் ஏற்றி வைக்கிறோம், ஒரு 5 மணிக்கு கோயில் திறந்துடுறாங்க ஏற்றி வைக்கிறோம், அது நைட்டு 8:30 வரைக்கும் எரியற மாதிரியான விஷயமாக நம்ம வந்து செய்கிறதுங்கிறது நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். இதை வந்து பார்த்தோன்னா மீனராசிக்காரர்கள் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமையாக தேர்ந்தெடுத்து செய்து வருவதுங்கிறது இந்த 9 வாரங்கிறது நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஹோமங்களிலே கலந்து கொள்வது, ருத்ர ஹோமம் ஏதாவது நடந்ததுன்னா அந்த ருத்ர ஹோமங்களில் வந்து அந்த ஹோமங்களில் கலந்துக்கிறது அல்லது நீங்களே அந்த ஹோமங்கள் செய்கிறது அல்லது வந்து பார்த்தோம்னா அந்த ருத்ர ஹோமத்திற்கு சமித்துக்கள் நெருப்பு இருக்குல்லே அது எரியறதுக்கு கற்பூரமோ அல்லது சமித்துக்களோ வாங்கி கொடுப்பதும் வந்து இந்த கடன் தீர்ப்பதற்கு உடனடியான ஒரு பலன் கொடுக்கக்கூடிய முறையாக இருக்கும்.